பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்திகள் புறக்கணிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், பிரதமர் உடனே தலையிட்டு தமிழ்நாட்டின் பங்களிப்பு இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. முதலமைச்சர் அவர்கள் தற்போது பிரதமருக்கு முக்கிய கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டின் விடுதலைக்காக போராடிய வாகுசி மகாகவி பாரதியார், ராணி வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் ஆகிய விடுதலை போராட்ட வீரர்களின் உருவங்கள் அடங்கிய ஊர்தி இடம்பெறுவது மறுக்கப்பட்டு இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு தற்போது அந்த கடிதத்தை எழுதியுள்ளார். பிரதமருக்கு இதில் உடனே தலையிட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு இடம்பெறுவதை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நரேந்திர மோடி பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். குறிப்பாக தற்போது 23rd ஜனவரி 23rd மூன்று நாட்கள் குடியரசு தின கொண்டாட்டம் வந்து இந்தியாவின் தலைநகரமாக புதுதில்லியில் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துடைய தன்னுடைய தனி சிறப்பான அவர்களுடைய ஒவ்வொரு மாநிலத்துடைய ஊர்திகள் வந்து அணிவகுப்பு செய்யப்படும். இந்த அணிவகுப்பில் பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட அந்த தென் மாநிலங்களில் உள்ள அந்த ஊர்திகள் நிராகரிக்கப்பட்டதாக காலையில் தகவல் வந்திருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்திருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதிய குறிப்பாக வேலு நாச்சியார் அவர்கள், அதாவது ராணி வேலு நாச்சியார், வஉசி சிதம்பரம், மகாகவி பாரதா உள்ளிட்டவர்கள் இடம்பெற்று அந்த உருவங்கள் அடங்கிய ஊர்தியை நிராகரிப்பது வந்து ஏமாற்றம் அளிப்பதாக உடனடியாக இதில் தலையிட்டு பிரதமர் தலையிட்டு இதற்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா.